கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வெளியிலே சங்கீதம் 125 முதலாவது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டது. கர்த்தரை நம்புகிறவர்கள் உறுதி உள்ளவர்களாய் காணப்படுவார். எதை எந்த காரியத்திற்கும் அவர்கள் அசையார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். காரணம், அவர்கள் கர்த்தரையே நம்புகிறபடியினாலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. சங்கீதம் 32 நான் வாசிக்கிற வேளையில் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 10வது வசனம் பிந்தின பகுதி 2வது பகுதி, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையானது அவனை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் என்ன செய்யப்படுவான் என்று வாசிக்கிற வேளையில் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 28வது அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது வசனத்தில், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை நம்புகிறவன் செழிப்படைவான். அப்படியே நான் வசனத்தில் வாசிக்கும் போது 29வது அதிகாரம் 25வது வசனத்திலும், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இப்படி அநேக காரியங்களை நான் வாசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தரை நம்புகிறதுனாலே நமக்கு கிடைக்கிற 3 விசேஷித்த அனுபவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அடுத்தது சொல்கிறார், கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், அவரல்லாதபடிக்கு வேறு யார் மேலும் நம்பிக்கை இல்லை. மனுஷரையோ, உற்றார் உறவினர்களையோ, புருஷனையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, யாரையும் நம்பவில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். எப்படி அவன் பாக்கியவான்? வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீரண்டையில் என்ன செய்யப்படுகிறான்? நாட்டப்பட்டது. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மலை தாழ்த்தியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். முதலாவது அவன் நாட்டப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம்மா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறான். ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாயிருக்கிறது? கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறான். காரணம், அங்கே தண்ணீர் ஓடுகிற தண்ணீரை அது பருகும்படியாய் வேர்களை விடுகிறது. மூன்றாவது அனுபவம், இலை என்ன செய்கிறது? பச்சையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட காலத்தில்? உஷ்ணம் வருகிற காலத்திலும். நாலாவது ஒரு அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மலை தாழ்ச்சியான வருஷங்களிலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்ப. இந்த 4 அனுபவங்களும் அவனுக்குள்ளே உண்டாயிருக்கும். தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டவன், கால்வாயில் தன் வேர்களை விடுகிறவன், உஷ்ணவர்களை காலாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், அடுத்தது வருத்தமின்றி தப்பாமல் என்ன செய்கிறவன்? கனி கொடுக்கிறவன். இதில் இன்னொரு காரியத்தை நாம் சேர்ப்போமானால், சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? அவன் பாக்கியவான். ஆகையினால கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். 2வது காரியம்,
ரெண்டு கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு கொரிந்தியர் முதல் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பிலிப்பு பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை குறித்து அவர் சொல்கிறார். அவர் பிடித்து அவரை அடித்து சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். அதற்கு பின்பு அவர் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தது. அவர் சொல்கிறார், எங்கள் நம்பிக்கை பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக என்னுடைய பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு வந்தது, வருத்தம் எங்களுக்கு நேரிட்டது. நீ தப்பி பிழைப்போ, நீ அவ்வளோத்தான், நாம் மறிக்கதான் போகிறோம் என்று நினைத்திருந்தோம். ஆனால் கர்த்தர் கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தபடியினாலே அவர் என்ன செய்தார், முதலாவது எங்களை தப்புவித்தார். ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோர் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் என்ன செய்திருந்தோம், நிச்சயம் பண்ணியிருந்தோம். ஆனாலும் அப்படிப்பட்ட மரணத்து நின்று அவர் என்ன எங்களை செய்தார், தப்புவித்தார். பாருங்க, இந்த பெரிய பாரத்திலிருந்து, பெரிய மரண உபாதையிலிருந்து எங்களை என்ன செய்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். அதோடு விடவில்லை, இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் எப்படி இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கு. எத்தனை காலம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அதுவரைக்கும் அவர் எங்களை என்ன செய்கிறவர், தப்புவிக்கிறவர் தான். அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷன் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தனக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் அனுபவங்கள் எவைகள் வந்தாலும் அவன் கர்த்தரால் என்ன செய்யப்படுவான், தப்புவிக்கப்படுவான் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. காரணம், நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்க போதுமானவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பது வேதத்தினுடைய காரியமாயிருக்கு. அவங்க வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். வேறு யாரையும் நாங்கள் நம்பலை. இனி எங்களுக்கு வருகிற எந்த உபத்திரவமானாலும் சரி, கர்த்தர் மாத்திரம்தான் எங்களை தப்புவிக்கிறவர், அவரை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது, ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம், ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று சொல்லி என்ன வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இங்கே நன்றாய் கவனிக்கணும். மூன்றாவது ஒரு அனுபவம், மேன்மையான ஒரு அனுபவம். முதல் அனுபவம், பாக்கியவான், அவன் பச்சையாய் இலையை பச்சையாயிருப்பான், கால்வாய் ஓரமாய் நடப்பட்டிருப்பான் எல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது அனுபவம், கத்தராலே அவன் தப்புவிக்கப்படுகிறவன் என்று பார்த்தோம். இங்கே மூன்றாவது ஒரு அனுபவம், மேன்மையான ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யவில்லை, வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, எப்போது, மத்தியாக ஆயத்தில் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்
அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருப்பேன் என்றால் அவருடைய வருகையின் நாளிலே எக்கால சத்தம் துணிக்கும், கிறிஸ்துவுக்குள் மறித்தவர் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிறவர்களும் மர்வமாக்கப்பட்டு ஆகாயத்தில் என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ இயேசுவோடு கூட நாம் காணப்படுவோம். எப்படிப்பட்டவர்களாயிருப்போம், இந்த மாம்ச சரீரத்தில் அல்ல, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தோடு. இந்த மண்ணான சரீரம் களைந்து போடப்பட்டு ஒரு மகிமையான சரீரம் நமக்கு உடையதாய் நாம் வெளிப்படுகிறவர்களாயிருப்போம். அப்படி வெளிப்படுகிற வேளையில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை போல காணப்படுவோம் என்று சொல்லி. இப்போ அவரை போல காணப்பட வேண்டுமானால் நமக்கு வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், யார் மேலே, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், ஏன் அவர் போல, அவர் மறுரூபத்தின் சாயலாயிருப்பது போல நம்மையும் மாற்றப் போகிறாரே, ஆகையால் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், பரிசுத்தராயிருக்கிறது போல, சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறார், சுத்திகரித்துக் கொள்கிறார். அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் எதற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார், நான் ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு கிறிஸ்துவோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், ஒரு மகிமையின் சரீரத்தை நான் அணிந்து கொள்வேன் என்று சொல்லி யார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார். ஏன், ஒவ்வொரு நிமிஷமும் தங்களை ஆயத்தமுள்ளவர்களாய் வைத்துக் கொள்வார். ஏனென்றால் மணவாளன் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆகையா மணவாளனை சந்திக்க வேண்டுமானால் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வசனத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான், சுத்திகரித்து ஒவ்வொரு நிமிஷமும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசற்ற குற்றமில்லாத ஒரு மகிமையான சரீரத்தை உடையவர்களாய் அவருக்கு முன்பதாய் நிறுத்தப்பட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத சற்று கவனிப்போமானால் நன்றாயிருக்கும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, 21வது வசனத்தில், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆகையால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கையை விட்டு ஸ்திரமாய் உறுதியாய் அசையாமல் காணப்படும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நம் மணவாளனாய் இயேசுவுக்கு ஒப்பாய் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த காலை வேளையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியமான காரியங்களை சிந்தித்தோம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆகையால் கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவர்களா எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்போமானால் வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் நமக்கு இன்பமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராகவே.